Hello everyone! Welcome to Chaandini Kitchen. என்னோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டாணி வடை சாட். இது தள்ளு வண்டி கடை டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வடைக்கு ரெடி பண்ணிடலாங்க. நான் கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 1 துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறை நரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மையை அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இங்கே எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேங்க. அதை இந்த மாதிரி தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய சேர்த்து பொரிக்க வேண்டாம். இப்போது இதில் நான் 4-5 சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது இதை நான் வெளியில் எடுத்துடுறேங்க. அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குருமாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. நான் பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வரும். கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் பொடி நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்கி விடணும். மசாலா போட்டிருக்க பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது கூட நான் பட்டாணியை சேர்த்துக்க போகிறேங்க. பட்டாணியை நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். மினிமம் 6 மணி நேரம் பட்டாணி ஊற வச்சுக்கணும். அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. வேக வச்சுட்டு மசிச்சு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வெள்ளைப்பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஈவினிங் ரெடி பண்ண போகிறீங்கன்னா மார்னிங்கே பச்சை பட்டாணியை ஊற வச்சு வச்சுருங்க. இல்லைனா நைட்டே கூட ஊற வச்சு வச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நான் நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா கொதிச்சு சூப்பராக கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வர அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுருங்க. இது மீடியமான சூட்டில் இருக்கும்போது தாங்க பரிமாறணும். ரொம்ப கொதிக்க கொதிக்க பரிமாறக்கூடாது. இதை கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க. நான் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கிறேங்க. 1/3 கரண்டி குருமாவை சேர்த்துக்கிறேங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசால் வடையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை வடை விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா திருப்பியும் மேலே குருமா சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 கரண்டி குருமா சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கிறேன். வெங்காயத்தை தூவிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சம் ஓம்பிடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான தள்ளு வண்டி கடை டேஸ்டில் பட்டாணி மசால் வடை சாட் ரெடிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.